கட்சிகளுடைய தொடர்ந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டிக்கக்கூடிய நிலையில் காங்கிரசுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று மாலை நடைபெறிருக்கிறது. ஏற்கனவே மக்கள் நிர்ணயம் தரப்பில் இருந்து கூறியுடைய கருத்துக்களை பொறுத்தமட்டில் காங்கிரஸ் எந்த நேரத்தில் கூட்டணி கட்சியுடன் தொகுதி திமுகவுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார்களோ அன்றைய தினம் அல்லது இரண்டு நாட்கள் கழித்து நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அதிகாரப்பூர்வமாக செல்வோம் என பல மேடைகளில் கமலஹாசன் அவர்கள் தெரிவித்திருந்தார். கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் தெரிவித்திருந்தார்கள் மக்களின் தரப்பில் இருந்து. அதன்படி இன்று மாலை டெல்லியில் இருந்து காங்கிரசுடைய மேலிட தலைவர்கள் வர இருப்பதால் முன்னதாகவே கமலஹாசன் தரப்பு கமலஹாசனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக தரப்பில் இருந்து முதலமைச்சரும் சற்று நேரம் முன்னதாக தான் அறிவாலை வந்திருந்தார். கமலஹாசன் தரப்பில் இருந்து அவர் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை அழைத்திருக்கிறார். கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அருணாச்சலம் தொடர்ந்து திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடத்தி வந்திருந்தார். கமலஹாசன் அவர்களும் தொலைபேசியில் அவ்வப்போது முதலமைச்சரிடம் கூட்டணி தொடர்பாக பேசியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது நேரடியாக முதலமைச்சர் சந்திப்பதற்காக கமலஹாசன் அன்னாரில் வந்திருக்கிறார். ஒரு அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 9 தொகுதிகள் தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தாயிருக்கிறது திமுக கூட்டணியில். விசிகா, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல ஐயுஎம்எல், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளுக்கும் 9 தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருக்கிறார்கள். இதர கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மட்டும்தான் இன்னும் தொகுதி பங்கீடு உடன்படிக்கை கையெழுத்தாகவில்லை. அது கூட இன்று மாலை கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி மேலிட தலைவர்கள் அறிவாலை வர இருக்கிறார்கள் 6 மணி அளவில். மீதமுள்ள கட்சியான மக்கள் நீதி கட்சி வரை தற்பொழுது வரை திமுகவுடன் கூட்டணியா என்பது போன்ற தகவல் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக பொது மேடைகளை கமலஹாசன் வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருந்திருந்தார். ஆனால் முதலமைச்சர் தரப்பில் இருந்து அழைப்பு விடுத்ததன் காரணமாக தற்பொழுது ஆழ்வார்பேட்டையில் உள்ள அலுவலகத்திலிருந்து நேரடியாக தங்களுடைய கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் தற்பொழுது முதலமைச்சர் சந்திப்பதற்காக கமலஹாசன் வந்திருக்கிறார். கமலஹாசனை பொறுத்தவரை 2018 கட்சியை ஆரம்பித்திருந்தார் மக்கள் நீதி கட்சி. அது கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 3 தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தல், அதே போல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் என 3 தேர்தலை சந்தித்திருந்தார்கள். 2-3 தேர்தல்களுமே தனித்து நின்றுதான் தேர்தலில் போட்டியிருந்தார்கள். 2019 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 40 தொகுதிகளுமே மக்கள் நீதி தனித்து நின்று போட்டிட்டு இருந்தார்கள். 2021 சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை சரத்குமார், அதே போல பாரிவேந்தருடைய கட்சி என 3 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்திருந்தார்கள். ஈரோடு இடைத்தேர்தலில் கூட திமுக காங்கிரஸ் கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை அளிப்பதாக கமலஹாசன் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து அந்த நேரத்தில் இருந்து தற்போது வரை திமுகவுடனான நெருங்கிய உறவுடன் கமலஹாசன் இறங்கி வருகிறார். அதே போல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட தொடர்ந்து தொலைபேசியில் இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி குறித்து தொகுதி பங்கீடு குறித்து இறுதிக்கட்டத்தை எட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் நீதி தரப்பில் இருந்து கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறார். இன்னும் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்தில் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும். ஏற்கனவே கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முதலமைச்சருடையும் அதே போல கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளையும் தொலைபேசியில் மறைமுகமாக சந்தித்து பேசியிருந்தார்கள். ஆனால் திமுகவை பொறுத்தவரை மக்கள் நீதித்துறையை டார்ச்லேட் சின்னத்தில் போட்டியிடுவது விரும்பவில்லை. திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் தான் எந்த கட்சியும் கூட்டணி கட்சிகள் என விசிக மதிமுக என பல்வேறு கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என தொடர்ந்து நிர்பந்தித்து வருவதாக பொதுவெளியில் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தெரிவித்திருந்தார்கள். மக்கள் நீதித்துறையும் கூட இதற்கு விதிவிலக்கே இல்லாமல் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என திமுக தரப்பிலே வற்புறுத்தி வந்தார்கள். ஆனால் கடந்த டிசம்பர் மாதமே மக்கள் நீதித்துறை தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையத்தை விண்ணப்பம் செய்து கடந்த பிப்ரவரி மாதம் தான் மக்கள் நீதித்துறைக்கு டார்ச்லேட் சின்னத்தை போட்டியிட தேர்தல் ஆணையம் வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோமானால் டார்ச்லேட் சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் என மக்கள் நீதித்துறை தலைவர் கமலஹாசன் அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். அந்த பேச்சுவார்த்தை காரணமாக தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் சிறிது காலதாமதம் ஏற்பட்டதாகவும் மக்கள் நீதித்துறை நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2 தொகுதிகளை மக்கள் நீதி தரப்பிலிருந்து கேட்கும் பட்சத்தில் 1 தொகுதியை மட்டுமே திமுக தரப்பிலே வழங்க முன்வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த தேர்தலை பொறுத்தவரை கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இதுவரை திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் தவிர்த்து கூடுதலாக ஒரு கட்சி வருகிறது என்றால் அது மக்கள் நீதி மட்டும்தான். மக்கள் நீதி மட்டும்தான் புதிதாக கட்சி ஆரம்பித்த இன்ன ஒரு தேர்தலை பெரிய ஒரு மாநில கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். சற்று நேரத்திலே தொகுதி பங்கீடு உடன்படிக்கை கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.